அது வந்து 1953லயே பிரமாணமா வசிச்சாருன்னு அந்த இதுல பத்திரிகையில எல்லாம் போட்டாங்க. அப்ப அவர் சின்ன வயசு, அவர் வந்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஒரு பத்திரிகை, ஒரு சினிமா ஒன்று வந்தது, ஜீவனேசன் கமலாலட்சுமன் நடிச்சது, கொஞ்சம் சொல்லுங்க. அதுல சிங்கார வேலன தேவா பாட்டுக்கு இவர் தான் பண்ணார், இவர் தான் வாசிச்சார். ரொம்ப அருமையாக இருக்கு அந்த நாடகம், ரொம்ப ஜாஸ்தி. கடைக்குறிச்சி அருணாச்சல் அவர் நாதஸ்வர ஈஸ்வரர், அதாவது அவர் கடைக்குறிச்சி திருநெல்வேலி இருக்குது, அங்கேருந்து இங்கே வந்துட்டார். நம்ம தென்னாடு காவேரி பாயிர இடத்துக்கிட்ட வந்து நல்லா இது பண்ணி நிறையா கற்றுக்கிட்டு நுட்பங்கள்லாம் கற்றுக்கிட்டு ரொம்ப அருமையாக வாசிப்பார், பெரிய ஆள். எங்கள் அப்பா வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாங்க, அதனால் எனக்கு ரொம்ப ஒரு மேலே ரொம்ப பேர். எங்கள் அப்பா பேர் சித்திரலேகா, சித்திரலேகான்னு பேர். சித்திரலேகான்னு ஆனந்தோடல பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. அவங்க வந்து சித்திர ராமாயணத்துக்கெல்லாம் படம் போட்டாங்க. 1942 வரைக்கும் அவங்க படம் போட்டுருந்தாங்க எங்கள் அப்பா. நீங்கள் வெறும் இந்த கும்பகோணம் இசைப்பகுதியில் உள்ள இசைக்கலைஞர்கள் மட்டும்தான் அறிகிறீங்களா? இல்லை இல்லை, எல்லாமே டச் பண்ணுவேன். அதாவது நல்ல தேசபக்தர்களை பற்றி, அப்புறம் வந்து இது பேர் என்ன, நல்ல கட்டட கலைஞர்களை பற்றி, ஓவியர்களை பற்றி, சில பழங்காலத்து சினிமாவில் வந்த பெரிய டாக்டர்ஸை பற்றி, அந்த மாதிரி பல நிமிஷம் டச் பண்ணி வருவோம். அரசியல் ஒன்றே கிட்ட வராது, அரசியல் கார்ட்டூனு இதெல்லாம் கிட்ட வராது. மற்றபடி இதெல்லாம் யாருக்கும் பொருட்படுத்தாத வழியில் நல்ல விஷயங்களே, தர்ம விஷயங்களே நான் வந்து போடுவேன். அதான் என்னுடைய இது நோக்கம். அது இந்த வெங்கடரமா ஹோட்டலில் இருக்கிற அவர் அவங்க அதிபர்கள் இவங்களுடைய இதுதான், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்னால தான் நான் இவர் வரைகிறேன். இந்த கும்பகோணம் வெங்கடரமா ஹோட்டலில் நீங்கள் எவ்வளோ நாளாக வரைஞ்சிட்டீங்க? 12 வருஷமாக வரைகிறேன். 12 வருஷமாக வரையிறேன். அதுக்கு முன்னால் எங்கள் அப்பா உடம்பு இங்கே கோயிலுக்கு வரும்போது இங்கே வந்து சாப்பிடுவாங்க, அங்கேருந்து முதல்ல அங்கே வந்து சாப்பிடுவாங்க. வெங்கடரமா ஹோட்டலுக்கு ரொம்ப வசதியான ஹோட்டல் தான், அது நல்லா இருக்கும், பிரமாதமாக இருக்கும் டிஃபன்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் இது பண்ணால் அப்புறம் இங்கே வந்து ட்ராயிங் எழுதுறதுக்கு அந்த இவர் சாரு தான் ஊக்கம் கொடுத்தாரு, பாலச்சந்திர சார் தான் அதிபர், அவர் தான் ஊக்கம் கொடுத்தாரு. அவர் கொடுத்ததுனால தான் அப்படி எழுதிட்டுருக்குறேன். எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி எல்லா புகழும் அவருக்கு. இது இதான் காரைக்குறிச்சி எனக்கு. காரைக்குறிச்சி கிட்ட உங்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச என்னது? என்ன விஷயம் சக்கனி ராஜான்ட்டு கரகரப்பிரியா ராகம் ரொம்ப அருமையாக வச்சுப்பார். இது ஆபரி ராகத்தில் இது இது நகுமம் பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்போஜி ராகத்தில் ஒரு கீர்த்தனை வாசிப்பார், அது என்ன பேர் அந்த பேர் தெரியல எனக்கு. அப்புறம் உசேனி ராகத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இது டக்குன்னு ஒரு கேமரா இது கேரளா போனார், அந்த மாதத்தில் பாடுவார். இந்த ஜோன்புரி ராகத்தில் அது ஒரு இருமான எப்போ வருவாரோ அந்த மாதிரி எல்லாம் வாசிப்பார், அருமையான ராகங்கள்லாம் போட்டு வாசிப்பார். அதனால அவரை பற்றி ரொம்ப பிடிக்கும். நல்ல பெரிய வித்வான், அவரோட 100வது விழா அதையும் அப்படியே எழுதிருக்காங்க. அதனால 100வது விழா